ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி வெல்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி என்ன ஒர்க் பார்க்க போகிறோம், நாம ஓடு ஒர்க்கு தான் பார்க்க போகிறோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட பேக் சைடில் ஒரு பெரிய கிச்சன் ப்ளஸ் வச்சு குட்டி அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரூஃபிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா மரத்தால் தான் ஓடு போட்டிருந்தாங்க. ப்ளஸ் இது ஒரு ஹாஸ்பிட்டல் ஷீட்டு வீடு, ஃப்ரெண்டு பேக்கில் மரத்தால் ஓடு போட்டிருந்தாங்க. நம்ம அந்த ஏரியா ஃபுல்லும் ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணி ஓடு போடுப்போம். இதில் வந்து ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஆனால் காஸ்ட்டு கம்மியாக நம்ம பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மூணுக்கொன்று ப்ளஸ் முக்கால் முக்கால் ரெண்டே பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு வச்சு தான் போட்டிருக்கோம். ஏன்னா இது ஹைட்டும் இல்லை, அதிகமாக ஏரியாவும் வராது, ஒரு பத்தோடுக்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா முக்கால் இன்ச்சு பைப் யூஸ் பண்ணி மூணுக்கொன்று பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் போது காஸ்ட் கம்மியாகும், லைஃபும் நல்லா லைஃப் இருக்கும். ஸோ ஹைட் இல்லாததுனால நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், 1.5 முக்கால் நம்ம பைப் யூஸ் பண்ணும்போது அதுக்கான ஓடு அளவு அடிக்கும்போது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வரும். நம்ம 3.75 அடிக்கும்போது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 13 இன்ச்சு 13.5 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ அது நமக்கு ஓடுக்கு ஏற்றவோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பைப் அடிச்சுக்கலாம், அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பார்த்தா எல்லாம் 3.5 ப்ளஸ் 3.75 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 மீட்ரு தான் அவுட்ரு டு அவுட்ரு கேப் விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டிகை கைக்கோலெல்லாம் அடித்து ஃபுல் வெல்டிங் தான் இப்போ அடிச்சிட்ருக்கோம். ஸோ ஃபுல் வெல்டிங் அடித்து முடிச்சோம்னா நெக்ஸ்ட் ஓடு ஏற்றது தான் நமக்கு. ஸோ இது எப்படின்னா ஃபுல்லாக 3.1 பொறுத்த வரைக்கும் நம்ம நீட்டாக வச்சு ஃபுல்லாக அடிச்சுணும். ஏன்னா சைடெல்லாம் நமக்கு அவ்வளோவா கிடைக்காது வெல்ட் அடிக்க, ஏரியா கம்மி தான், 1 இன்ச் திக்னஸ் தான். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக அடியும் பேக் சைடும் ஃபுல்லாக அடிச்சிருவோம். ஸோ ஃபுல்லாக அடிச்சிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எல்லாமே ஃபுல்லாக வெல்ட் அடித்து பட்டை வச்சு எல்லாம் ஹோல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கோ. ஸோ நான் நெக்ஸ்ட் நம்ம ஓடு ஏற்ற போகிறோம். ஸோ ஓடு ஏற்றுற ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓடு ஏற்ற ஆரம்பித்தேன். ஓடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 4 இன்ச் டைப் ஓடுருக்கு. ஸோ நம்ம ஒரு 2 டைப் ஓடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பட்டிக்கு வச்சோம், 2 டைப்பும் ஓகே தான் ஓடு. ஸோ மற்ற ஓடும்போது பெருசாக டிஃப்ரெண்ட் ஒன்று வராது. அண்ணன் என்னென்னா லென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே ஒரு 4 இன்ச் கேப்பாக 6 இன்ச் கேப்பாக இருக்கும். ஸோ நீட்டாக இருந்துச்சுன்னா கீழே இறங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அடி லெவல் பார்த்தா எல்லாம் பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது, எல்லாமே காடியில் சூட் ஆகி தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 இன்ச் ஓடு தள்ளி வச்சுருக்கோம். அது எதுக்காகனா பார்த்து வைக்கிறதுக்காக. ஸோ உங்கள் டாப் வேரியும் உங்களுக்கு தெரியுது, பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒரு ரோடு நல்லா சீட்டிங்கில் இருக்கும், ஒரு ரோடு என்ன ஆகுனா லைட்டாக கேப் இருக்க மாதிரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஓடோட வித்தியாசம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம தோது அடிக்கும் எல்லாம் ஒரே தோதில் தான் அடிப்போம். ஸோ அதனால் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா 4 இன்ச் கேப் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 6 இன்ச் கேப் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிச்சனில் ஒரு புகை போகிறதுக்காக ஒரு சிம்னி இருக்குது. ஸோ அது சைடு கிளியராக கட் பண்ணி ஓடு கட் பண்ணி அடித்து வரணும், அதுதான் இதில் வேலையாக பார்த்தீங்கன்னா. இல்லைனா இல்லை சைட்லேருந்து மழை வரும்போது தண்ணி அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போய். ஸோ அதுக்காக வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓடு அதுக்கேற்ற மாதிரி அளவு வச்சு கட் பண்ணி ஸோ அந்த சிம்லி வந்து கிளியராக பண்ணி எடுக்கணும், கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி. ஸோ ஏன்னா அதுக்கு மேலே அதுக்கப்புறம் சிமெண்ட் வச்சு அவங்க தேய்ச்சிடுவாங்க, அப்போ ஃபுல்லாக கிளியர் ஆகிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நீட்டாக ஓடு கட் பண்ணி அப்படியே லெவல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஷீட் தான் இருக்குது. ஸோ அது கீழே தான் இந்த ஓடு லைன் வந்தது. எங்களுக்கு பார்த்தாலும் இங்கே தெரியுது டாப் ஹாஸ்பிட்டல் ஷீட்டு, ஒன் சைடு கொஞ்சம் வார்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே தான் நமக்கு அடியில் தான் ஓடு வருது. ஸோ அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை, எல்லாம் நீட்டாக பக்காவாக இருக்குது. ஸ்லோப்பும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோப் ஆல்ரெடி அவங்களே சேவத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்கல. ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய ஓடு தான், எப்படி பார்த்தாலும் 10-15 வருஷம் பழக்கம் இருக்குது இந்த ஓடெல்லாமே. ஸோ அந்த ஓடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் புது ஓடை விட. இந்த ஓடு பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 வருஷம் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அந்த அடுப்புக்கிட்ட புகை போகிற ஏரியா ஃபுல் டோட்டல் ஏரியாவும் அப்படியே பக்காவாக நீட்டாக ஒரே லெவலில் நீட்டாக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ ஒர்க் எப்படி இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா மாடல் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஏ ரூஃபிங்லேருந்து கேரளா மாடல் ரூஃபிங், கேரளா மாடல் ஓடு ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.